கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷ விதமாக வேதாகம பொக்கிச சாலையிலிருந்து இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தினுடைய தலைப்பு இவர்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக சில உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். அப்போ பாடத்தினுடைய தலைப்பை கவனிக்கும் பொழுது இவர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு குரூப்புக்கு ஏதோ ஒன்று இல்லை. அப்போ அந்த குரூப் யார், அவங்களுக்கு என்ன இல்லை அப்படின்றது நமக்கு தெரியணும். சரிங்களா, அப்படி தெரியணும் அப்படின்னா என்ன இருக்குன்றது நமக்கு புரியணும். அப்போ அதனால தான் இந்த பூமியில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்துக்குமே கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஒன்றே ஒன்று தான். அது என்னென்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்கள், ரோமரில் 6:23 வாசிக்கும் பொழுது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன், உயிர் தெழுதல் அப்படின்றது தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகத்துக்குமே கொடுத்த முக்கியமான ஆசீர்வாதம். இதுதான் அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கின்றதையும் சொல்கிறார். வாசிக்கலாமா, 1 யோவான் 2:25 வாசிக்கும் பொழுது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் அப்படின்றத இங்கே சொல்லி காமிக்கிறார். அப்போது இந்த நித்திய ஜீவனாகி இந்த உயிர்த்தல் தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கு கொடுத்த அடிப்படையான ஆசீர்வாதம். இது எல்லாருக்குமே அப்ளிகபிள், எல்லாருக்குமே கிடைக்கும். ஆனால் பாடத்தினுடைய தலைப்பு என்ன, இவர்களுக்கு இல்லை அப்படின்றது தான். அப்போ இந்த இவர்கள் யார் அப்படின்னு நமக்கு தெரியணும். தெரியும் பொழுது இல்லை என்பது எது, அவர்களுக்கு இந்த உயிர்த்தெழுதலே இல்லை, அதுதான் கரெக்டு. அப்போது இவர்களுக்கு இல்லைன்ற தலைப்பில் இல்லை எது இல்லை, உயிர்த்தெழுதல் இல்லை, தெளிவாயிடுச்சு. ஆனால் இன்னும் உறுதிப்படுத்தலை. அந்த இவர்கள் யாருன்னு கண்டுபிடிக்கிறது நமக்கு முக்கியம். சரிங்களா, இப்போ நம்ம இப்படி உள்ளே போகலாம், நல்லா கரெக்டாக கவனிச்சுட்டே வாங்க. அப்போ எல்லாருக்குமே உயிர்த்தெழுதல் இருக்குன்றத வசனத்து மூலமாக நிதானிக்க முடியுது, அது உண்மையா அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது சில பேருக்கு சந்தேகம் வரலாம். ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல ஒரு சில பேர் வச்சுருந்துருக்கலாம் இல்லையா. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. நம்முடைய தேவன் யாருக்கும் தேவன்னா எல்லாருக்குமே அவர் தேவன். ஏதோ ஒரு தனி குரூப்புக்கு மட்டும் அவர் கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்தை அவர் தான் உண்டாக்குனார், அவர் தான் எல்லாருக்குமே தேவன். சரிங்களா, அது மாதிரி நிறைய வசனங்கள் வேதாமத்தில் இருக்குது. நம்ம ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்துடலாம். இந்த உயிர்த்தெழுதலில் எல்லா உலக ஜனங்களையும் வருவார்களா? கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல மற்ற புறஜாதி ஜனங்களும் உள்ளே வருவாங்களா, இந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை அறியாமை நாளில் முன்வைக்கும் பொழுது பதிலை நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிறார். பாருங்கள், அப்போஸ்தலர் 24:15 வாசிக்கும் பொழுது, நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பது போல நானும் நம்பிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ இங்கே பவுல் சொல்கிறார். அப்போது எல்லாருக்குமே உயிர்த்தெழுதல் அப்ளிகபிள், எல்லாருமே உயிர்த்தெழுந்து வருவாங்க அப்படின்றத இந்த வசனம் சொல்லுது. இன்னமும் நம்ம உறுதிப்படுத்தணும் இல்லையா. பாருங்கள், 1 கொரிந்தியரில் 15:22 வாசிக்கும் பொழுது, ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல, நல்லா கவனிங்க, ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ ஒரு நம்பிக்கையை உறுதிப்படுத்திட்டே போகிறாரு, எல்லாரும் 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 சொல்லிட்டு போகிறாரு. இன்னும் கூட தெளிவாக கவனிக்கணும் அப்படின்னா பாருங்க, 5:28 வாசிக்கும் பொழுது அங்கேயும் சில உறுதியான நம்பிக்கைகளை கொடுக்குறாரு. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய காலம் வரும் அப்படின்றார். அப்போ பிரேத குழிக்குள்ள யார் போகிறாங்க, நல்லவங்க கெட்டவங்க நீதிமான் அநீதிமான் எல்லாருமே, அதாவது மறித்த எல்லாருமே அங்கே தான் போவாங்கன்றத வசனம் சொல்லுது. சரிங்களா, பாருங்கள், பிரசங்கியில் 9:10 வாசிக்கும் பொழுது, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய், நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. அப்போது மரித்தவர்கள் எல்லாருமே
இந்த பாதாளத்துக்குள்ள தான் போவாங்க, பிரேத குழி தான் அவங்களுடைய இடம் அப்படின்றத அங்கே சொல்கிறார். அப்போது இந்த உயிர்த்தெழுதல் யாருக்கு கிடைக்கும் சரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குன்றதை அவர் உறுதிப்படுத்திட்டார். நம்ம ரெண்டு மூணு வசனங்களை படிச்சிட்டோம், இன்னும் கூட சில வசனங்களை படிக்கலாம். பாருங்கள் தானியேல் 12:2 வசிக்கும் பொழுது, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய இந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. சரிங்களா, இன்னொரு வசனம் படிக்கலாமா? பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 20:13 வசிக்கும் பொழுது, சமுத்திரம் தண்ணில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. எது சமுத்திரம் அப்படின்றார். அடுத்தது மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன அப்படின்னு சொல்லி சொல்லுது இந்த வசனம். புரிஞ்சுங்களா? அப்போ இவ்வளோ வசனங்கள் நம்ம கவனிச்சிருக்கோம், எல்லா வசனமும் ஒரே ஒரு விஷயத்தை ரொம்ப உறுதியாக சொல்லுது. எந்த விஷயத்தின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே உயிர்த்தெழுதல் கட்டாயமாக இருக்குது. அதுதான் வேதம், அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் தேவனுடைய கிருபை நம்முடைய ஆண்டவர் மூலமாக கிடச்சிருக்குன்றதை இங்கே சொல்லிட்டார். ஆனால் பாடத்தினுடைய தலைப்பு என்ன? இவர்களுக்கு இல்லை அப்படின்றது தான். அப்போ அந்த ஒரு குரூப் யார்? உயிர்த்தெழுதலுக்கு தகுதியே ஆகாத ஒரு குரூப் யார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியணும். ஆனால் இன்னைக்கு உயிர்த்தெழுதல் உலகத்திற்குடைய எல்லாருக்குமே இருக்குது, எல்லாருமே தகுதி ஆகியிருக்கிறாங்க, ஆனால் ஒருத்தர் இல்லைன்றாங்க, அதாவது ஒரு குரூப் இல்லைன்றாங்க. அது யார்? பாருங்கள் நம்முடைய வேதாகமத்தில் ஆச்சரியமான உண்மைகள்லாம் ரொம்ப ஆழமாக சொல்லப்பட்டிருக்குது, கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியவான்களாக இருக்குன்றது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசீர்வாதங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இன்னைக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். அந்த ஒரு அழைப்பு கூட உலகத்தில் இன்றைக்கி கிடையாது, அவங்களுக்கு புரியல. ஆனால் ஒட்டுமொத்த உலகத்துக்குமே உயிர்த்தெழுதல் இருக்குது, ஆனால் ஒரு குரூப்புக்கு இல்லை. அந்த ஒரு குரூப் யார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சரிங்களா, அப்படி யோசிக்கும் பொழுது தான் நமக்கு ஒரு உறுதியான பதிலை நம்முடைய ஆண்டவர் கொடுக்குறார். படிக்கலாமா? பாருங்கள் ஆதியாகமத்தில் 6:4 வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு உண்மையை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறார் நம்முடைய ஆண்டவர். இதோடைய பேக்ரவுண்டு சம்பவம் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆதாம் பாவத்துக்குள்ளே போயிட்டார், ஏதேன் தோட்டத்துலேருந்து அவரை வெளியே அமிச்சிட்டாங்க, ஜனங்கள் பழுகி பெறுகிறாங்க. அந்த சூழ்நிலையில் மேலிருந்து தேவதூதர்கள் கீழே வராங்க. கீழே வந்த உடனே கீழே இருக்கக்கூடிய ஜனங்களில் பெண்கள் மனுஷகுமாரத்திகள் ரொம்ப சௌந்தரியமுள்ள ஸ்திரீகளாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க கூட இந்த தேவதூதர்கள் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா, அப்படி சேர ஆரம்பித்ததுனால அவங்களுக்கு சில பிள்ளைகள்லாம் பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இந்த வசனம் நம்ம படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. வாசிக்கலாமா? பாருங்கள் ஆதியாகமத்தில் 6:4 வசிக்கும் பொழுது, அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள், பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோடு கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது. நல்லா கவனிங்க, இவர்கள் யாரு? மேலிருந்து வந்து மனுஷ ரூபம் எடுத்த தேவ தூதர்கள். அவர்கள் இவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற பொழுது, யாருக்கு? இந்த பூமியில் உள்ள பெண்கள் கூட சேர்ந்து பிள்ளை பெற்றுட்டாங்களாம் அப்படின்றது வசனம் சொல்லுதுங்க. சரிங்களா, நமக்கு இது போதும். அப்போது நம்முடைய ஆண்டவுடைய திட்டம் என்ன? நல்லா புரிஞ்சுக்கோங்க, முக்கியமான பாகம் இது. ஆதியாகமம் 6:4 ஒரு சம்பவத்தை படித்தோம். மேலே இருந்து வந்த தேவதூதர்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை வந்து ஜனங்களை நல்லா பாதுகாத்து வழிநடத்தி ஒரு ஒழுங்குக்குள்ளே கொண்டு போகிறதுக்காக தான் அவங்க வந்தாங்க. வந்தவர்கள் தவறுகள் செய்துட்டாங்க. எப்படி செய்தாங்க? கீழே கூடிய பெண்கள் கூட அவங்க சேர்ந்ததுனால அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றெடுத்துட்டாங்கன்றது வசனம் சொல்லப்பட்டது. ஆனால் நம்முடைய ஆண்டவுடைய திட்டம் என்ன? அவர் ஒரே ஒரு மனுஷன் ஆதாம படைச்சார். ஏன் படைச்சார்? தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி வேணும் அப்படின்றதுக்காக தான் அவர் படைச்சார். அதை தான் அவர் மல்கியால் 2:15 அவர் சொல்லி காமிச்சிருக்கார். வாசிக்கும் பொழுது, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப ஆதாம் சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை ஏன் படைச்சார்னா, தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி ஆதாம் மூலமா தான் வரணும் வெளியில அப்படின்றதுக்காக தான் ஆதாம் படைச்சார்.
ஆனால் ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனம் வாசிக்கும் பொழுது இடையில மேலிருந்து வந்த அந்த தேவதூதர்கள் மூலமாக இங்க சந்ததிகள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. புரிஞ்சுங்களா? பாருங்க, வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. ஆதாம் மூலமாக தான் சந்ததி உருவாகணும், அதுதான் தேவ திட்டம். ஆனால் இங்கே மேலேந்து வந்த அந்த ஏஞ்சல்ஸ் தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்துக்கு கூட கூடுறதுனால பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சந்ததியே மாறுது. இவங்க மூலமாக யார் இவங்க? மேலேந்து வந்த அந்த தேவகுமாரர்கள், சன்ஸ் ஆஃப் காட், ஏஞ்சல்ஸ். புரிஞ்சுங்களா? அப்போ அவங்க மூலமாக சந்ததி வரக்கூடாது, அதுதான் திட்டம். யார் மூலமாக வரணும்? ஆதாம் மூலமாக தான் வரணும். புரிஞ்சுங்களா? அதனால தான் இந்த உயிர்த்தெழுதல் அப்படின்ற ஒரு ஆசீர்வாதம் இந்த ஒரு சந்ததிக்கு இவர்களுக்கு இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. யாருக்கு? அந்த கெட்டுப்போன தேவதூதர்கள் மூலமாக பிறந்த பிள்ளைகளுக்கு உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்றது தான் வேதம் நமக்கு அமைக்கக்கூடிய உண்மை. மற்ற எல்லாருக்குமே உயிர்த்தெழுதல் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காரு. அதை புரிந்து கொள்ளும்படியான ஒரு நிலைக்குள்ளாக தான் கிறிஸ்தர்களாக இன்றைக்கி நமக்கு அழைப்பு கொடுத்துருக்கான்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அப்போது இந்த உயிர்த்தெழுதல் தான் கிறிஸ்தருடைய அடிப்படையான முக்கியமான விஷயம். அப்போ அதுக்குள்ளே தகுதியாகிறவங்களுக்கு சில ஆசீர்வாதத்தினுடைய முக்கியமான நிலைகளை காமிச்சிருக்கார். என்ன ஆசீர்வாதம்? உயிர்த்தெழுதல் எல்லாருக்குமே இருக்குது, ஆனால் முதலாம் உயிர்த்தெழுதலில் யார் வருவாங்கன்னு ஒரு கேள்வி வரும் பொழுது, இன்றைக்கி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றி அவர் விரும்புகிற மாதிரி வாழ்க்கையை உண்மையாக வாழ்கிறவங்களுக்கு மட்டுமே முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கிருக்கே தவிர மற்ற யாருக்குமே கிடையாது. மற்ற எல்லாருமே பொதுவான உயிர்த்தெழுதலில் இந்த பூமியில் இருப்பாங்கன்றதையும் சொல்லி காமிக்கார். சரிங்களா? அப்போ இன்றைக்கி நம்ம பார்த்த பாடத்தில் இவர்களுக்கு இல்லை அப்படின்றது பாடத்தினுடைய தலைப்பு. என்ன இல்லை? உயிர்த்தெழுதல் இல்லை. யாருக்கு இல்லை? ஆதாம் அல்லாத வேறொரு சந்ததி உருவாகிடுச்சு. யார் மூலமாக? கெட்டுப்போன தேவதூதர்கள் மூலமாக, இல்லையா? அப்போது அந்த குரூப்புக்கு, அந்த மக்களுக்கு உயிர்த்தெழுதலே இல்லை. ஆனால் இன்றைக்கி நமக்கு வந்து அது கொடுக்கப்பட்டுன்னு சொல்லும் பொழுது அது ஒட்டுமொத்த உலகத்துக்குமே. அப்போ அப்பேற்பட்ட உயிர்த்தெழுதலில் முதல்ல உயிர்த்தெழுதும் அப்படின்னா நாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பரன் கடைசியர் வசனம் வாசிக்கலாம். எப்ரேயர் மூன்றாம் அதிகாரம் முதலாவது வசனம் வாசிக்கும் பொழுது, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கவனிக்கணும் அவர்கிட்ட நாமோ? அடுத்த வசனம் பாருங்க, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி நாமும் நம்மளை உண்டாக்குனவருக்கு, அதாவது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவர்களாக கடைசி வரைக்கும் இருக்கணும். உண்மை என்பது அவருடைய வேதத்தில் சொல்லக்கூடிய அந்த உண்மைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒத்திருக்கணும், அதுதான் உண்மை. அப்படி இருந்தோம் அப்படின்னா உயிர்த்தெழுதலில் முதலாக நம்ம ஒருவன்றது தான் வேதம் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தில் முக்கியமான முதன்மையான நிலை. சரிங்களா? அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமீன்.